தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆளும் திமுக பிரமுகர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்டார். இதில் முதல்வரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் யாருக்கு எவ்வளவு சொத்து என்ற விவரப்பட்டியலையும் வெளியிட்டார். கவனிக்கத்தக்க விதத்தில் எந்த செய்தி ஊடகங்களும் இது குறித்து விவாதங்கள் நடத்தவில்லை என்பதை கவனிக்க முடிந்தது. பாஜக குறித்தோ அண்ணாமலை குறித்தோ எந்த பயமும் இல்லை என்று திமுக கூறி வந்த நிலையில் அண்ணாமலையின் பேட்டி முடிந்து சிறிது நேரத்திலேயே திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தொடங்கி செந்தில் பாலாஜி வரை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி முடித்தனர். எவ்வித உபயோகமும் இல்லாத பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டார் என்றால் இதற்காக இவர்கள் இத்தனை துரிதமாக பதிலளிக்கின்றன என்பது தவிர்க்க இயலாத கேள்வி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட பட்டியலில் ஒரு ஊழல் கூட இல்லை. சொத்து விவரத்தை மட்டும் வெளியிட்டுள்ளார். இதற்கான ஆதாரத்தை அவர் வழங்க வேண்டும், இல்லையெனில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி கூறினார். மேலும் யார் யாரின் சொத்தையோ சேர்த்து கூறியுள்ளார். ஒவ்வொருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றால் பதில் சொல்ல வேண்டி வரும். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் புதிதல்ல. இனி அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவிற்காக சுற்றுப்பயணம் செய்வதை காட்டிலும் நீதிமன்றத்திற்கு சுற்றுப்பயணம் செய்வதற்கான நேரம் அதிகமாக இருக்கும் என்று மிரட்டும் தோணியில் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக ஒரு சிறந்த புத்தகம். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் பலவற்றை பார்த்துள்ளோம். திமுக 6 முறை ஆட்சிக்கு வந்துள்ளது. எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறியவர்கள் 1 முறையாவது நிரூபித்துள்ளார்களா? அண்ணாமலை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பேரில் அவதூறு பரப்பினாரோ அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். திமுகவுக்கு சொந்தமான சொத்துக்கள் பள்ளிகள் கல்லூரிகள் என கூறியுள்ள அண்ணாமலை அதற்கான பட்டியலை 15 நாட்களில் வெளியிட வேண்டும், அதற்கான ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு RS பாரதி கூறினார். அண்ணாமலை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். 4 ஆடு மேய்த்தால் 3.25 லட்சம் வாடகை தர முடியுமா? ரஃபேல் கடிகார பில் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. ₹4 லட்சத்திற்கு வாட்ச் வாங்கியவர் ₹3.5 லட்சத்திற்கு விற்றதை எப்படி ஏற்க முடியும்? அண்ணாமலை குடியிருக்கும் வீட்டு வாடகை ₹3.75 லட்சம். இதற்கு மாதந்தோறும் யார் வீட்டு வாடகை கொடுப்பார்கள்? அண்ணாமலை ஒரு பொய்யை மறைக்க 100 பொய்களை சொல்ல துவங்கியுள்ளார். அண்ணாமலை மீது நானே வழக்கு தொடர உள்ளேன். மனசாட்சி உள்ள யாரும் அண்ணாமலை வெளியிட்ட பில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த எக்ஸல் ஷீட்டை தயாரிக்கவா 6 மாத காலம் ஆனது? அமைச்சர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது எந்தவித முகாந்திரமும் கிடையாது. இவ்வாறு அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார். இது இப்படி இருக்க நான் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஏனோ தானோ என்று இந்த புகாரை வெளியிடவில்லை. எல்லோரும் பூத கண்ணாடி கொண்டு பாருங்கள். 21ஆம் தேதி மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். அந்நாளில் பினாமி சொத்துக்கள் பற்றிய பட்டியலை வெளியிடுவேன். இன்னும் 3 பட்டியலை வெளியிட உள்ளேன். இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் 6 புகார்கள் அளித்துள்ளோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் சிபிஐயிடம் செல்கிறோம் என தெரிவித்துள்ளார். எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறியவர்கள் 1 முறையாவது நிரூபித்துள்ளார்களா என்ற கேள்விதான் எழுப்புகிறார்களே தவிர நாங்கள் குற்றமற்றவர்கள் என்றோ ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என்றோ எவரும் கூறவில்லை. விஞ்ஞான ரீதியாக ஊழல் புரிந்த கட்சி என பெயர் பெற்ற திமுகவிற்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் அண்ணாமலைக்கு பதில் தர காட்டும் அவசரம் நிச்சயமாக கவனிக்கத்தக்கது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.